ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பாபா பிளாக் ஷீப். இந்த படத்தில் யாரும் நடிச்சிருக்காங்கன்னா அபிராமி, அம்மு அபிராமி, அதிர்ச்சி அருண் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யார்னா ராஜ்மோகன் ஆறுமுகம் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அநீதி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா துஷாரா விஜய் நடிச்சிருக்காங்க. புகழ் மற்றும் சுபபலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் வசந்த பலன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.99 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இன்னமும் இந்த திரைப்படத்துக்கான ஓட்ரேஸ் யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை. மேபி ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர். இந்த படத்தில் யாரே நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவா, ராஜ்குமார், சுனில் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் நெல்சன் தெலுக்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓவர்சீஸ் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பொம்மை. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சூர்யா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியா பவானிசங்கர் நடிச்சிருக்காங்க. மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா ராதாமோகன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை ஜூன் மாதம் கிராண்டாக தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்துக்கான ஓட்ரேஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை. ஓவர்சீஸ் ஓடிடி தளத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சாத் மற்றும் 10th கோட்டாவில் செப்டம்பர் மாதம் 2nd வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயத்தில் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.